இதிலிருந்து அது இங்கிருந்து அங்கு என நூல்களின் பங்கு அடித்தளமாகவும் மூலதனமாகவும் இருப்பதை திரையிட்டு காண்பிக்கும் இந்த பகுதி நூலதிகாரம். வணக்கம், நான் உங்களுக்கு கபில் சங்கர். நான் இன்னைக்கு நூல் அதிகாரம் பகுதியில் வந்து உங்களோட பேச போகிற ஒரு நாவல் வந்து பூமணியோட நாவல். பூமணியோட நாவல் வந்து இப்போ சமீபத்தில் வந்து என்ன படம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பதில் சொல்கிறீங்க, அது அசுரன் ஆச்சு. அந்த படம் பூமணியோட நாவலுக்கும் அசுரனுக்குமான டிரான்சிஷன்ன்றது வந்து எவ்வளோ முக்கியமான விஷயன்றது நம்ம பற்றி யோசிக்கணும். ஏன்னா பூமணி நாவல் எழுதும்போது அது தனுஷுக்காகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய மாஸ் எலிமெண்ட்டுக்கான ஒரு வெகுஜன மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு கதைக்காகவோ எழுதலை. அது எழுதப்பட்ட காலமும் அதில் சொல்லப்பட்ட கதைகளும் வேற ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் அதில் சிதம்பரம் கேரக்டரில் இருக்கிற அந்த பையன் கேரக்டரில் வச்சு தான் வந்து அந்த மொத்த கதையுமே வந்து ட்ராவல் ஆகும். அப்பா கேரக்டர் வந்து கூட வந்து ஒரு உதவி செய்கிற கேரக்டராக தான் இருக்கும். ஆனால் அதை திரைக்கதை ஆக்கும்போதுக்கான விஷயம் வந்து ஒரு நாவல் படிக்கும்போது வந்து பல தகவல்களை வந்து பல விஷயங்களை வந்து இவங்க மேலே தான் கதை போகணுன்றது கட்டாயம் இல்லாமல் ஒரு கிளை கதைகளாக நிறைய கதைகளை சொல்லி அந்த மாதிரி கதை சொல்ல முடியும். நமக்கு வந்து அந்த கதையில் கொடுக்கக்கூடிய சாரம் தான் ரொம்ப முக்கியன்றது பெறப்படும். ஆனால் ஒரு திரைப்படமாக ஆக்கும்பொழுது நம்ம பல கதைகளையும் பல விஷயங்களையும் சமூகத்துக்கு எதிரான ஆதரவான கருத்துக்களை சமூகத்துக்கு ஏற்படுற அநீதிகளை பற்றி பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதற்கு பின்னாடி யார் மேலே இந்த கதை ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நான் வந்து ஒரு ஹீரோ கதையோட நாயகன் பின்னாடி வந்து ஒரு கதையை சொல்கிறேனா, இல்லை ஒரு வேற ஒரு கேரக்டரை வச்சு அந்த கதையை அவங்கள ஃபாலோ பண்ணி சொல்கிறோமா, இல்லை ஹீரோயின் பின்னணி வச்சு சொல்ல போகிறோமோன்னு யோசிக்கும்போது ஒரிஜினல் நாவல் வந்து அது தனுஷ்கான கதையே கிடையாது. தனுஷ்கான கதை இல்லாமல் அது அவருடைய மகன் கேரக்டரில் வரக்கூடிய சிதம்பரம் கேரக்டரை வச்சு அந்த கேரக்டர் படுகிற பாடல்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டினதுக்கப்புறம் அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுக்கு அந்த காடுகளினுடையே வந்து அவங்க நடந்து போகிறது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி பிரச்சனை, அவங்களுக்கு ஊரில் இருக்கிற வந்து ஊரில் இருக்கிற என்ன சொல்கிறது ஜாதி ஒதுக்கீடு பிரச்சனைகள், இந்த மாதிரி வந்து மேலடுக்கு கீழடுக்கு அவங்கள வந்து படிக்க விடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாவலில் வந்து அப்படி போக போக வந்து ஒரு டீட்டெயிலாக உண்மையாக சொல்ல போனால் அந்த பண்ணி பிடிக்கிறவங்க பற்றி ஒரு விஷயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்னதாக தூவி வச்சுருப்பார் அந்த கதை ஃபுல்லாகவே. அதையெல்லாம் நமக்கு வந்து படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷுவல் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு நல்ல நாவல் நல்லா எழுதப்பட்டிருக்குன்னா அந்த நாவல் வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒரு தனி படமாக ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம கண்ணில் வந்து சிதம்பரமும் உங்கள் அப்பாவும் எல்லா கேரக்டர்ஸுமே வந்து நமக்குள்ளே ஒரு கேரக்டராக நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டில் நமக்கு தெரிஞ்ச ஆட்களுடைய அடையாளத்தை நம்ம விட்டுருப்போம். ஆனால் சினிமா அப்படி கிடையாது. சினிமா நம்ம என்ன தான் வந்து மிகச்சிறந்த கதையாக ஒரு நாவலில் வந்து நிறைய கதை எடுத்தாலும் கூட அதை யாரை வைத்து சொல்கிறோம், யாரை வச்சு ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்ற போது இது ரொம்ப முக்கியமான விஷயமா. அது உதாரணத்துக்கு ஒரு சினிமா ஒரு பூமணியோட நாவல் படித்ததுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அது அற்புதமான நாவல், அது படித்தவர்கள் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட ஒரு மூன்று பேர் ஒரு மதுபான கூடத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு லோயர் இன்கம் குரூப்பில் இருக்கிற ஆட்கள். இவங்க மூணு பேரும் வந்து இந்த அசுரன் படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தது தான் வந்து இந்த நாவல்லேருந்து சினிமா டிரான்சிஷன் ஆனதுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சொல்லுவேன். அதில் மூன்று பேரில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து இந்த அசுரன் ஒரு படம் வந்திருக்கீங்களே பார்த்துருக்கியான்னு கேட்டால், ஆனால் தனுஷ் படமே பார்க்க மாட்டேன் அப்படின்றார் ஒருத்தர். இன்னொருத்தர், ஏன்டானா எனக்கு தெரியாது ரொம்ப விடல்தனமாக படம் நடிச்சிட்டு இருப்பார் அதனால் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னொருத்தர், இல்லை நான் பார்த்தேன், நானும் என் ஒய்ஃப் வந்து இந்த தியேட்டரில் போய் படம் பார்த்தோம், போய் மிரட்டிட்டாங்க போகிறாங்க. பக்கத்தில் இன்னொரு நண்பர் சொல்ல, ஆமாம்மா அட்டகாசம், ஒரு பிள்ளைக்காக அவர் வந்து ஒவ்வொரு ஊராக போய் காலில் விழுந்தார் பாருங்கள், அந்த சீன்லாம் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்றார். ஸோ அப்போ அந்த கதை ஒரு நாயகன் பார்வையில் சொல்லப்படும்போது தான் அந்த நாயகனுடைய வழி, அவனை சார்ந்து இருக்கிற சமூகத்தின் வழி, அவனோட குடும்பத்தின் வழி, இது எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட அவன் ஏன் அந்த கிளைமேக்ஸில் வந்து பொங்கி எழுறான் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு பாட்சா பாணியான திரைக்கதையாக மாறி போச்சு அது. ஆனால் பூமணியோட நாவலை படித்தவங்களுக்கு வந்து இந்த அசுரன்ற திரைப்படம் வந்து கன்வர்ஷன் ஆகும்போது அது ஒரு ஹீரோ படம் ஆகிடுச்சோ, அதனால் வந்து ஒரிஜினாலிட்டி கெட்டு போச்சோன்னு சில வருத்தங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு நான் சமீபத்தில் பார்த்த ஒரு நாவல் டு சினிமா டிரான்சிஷனில் மிக முக்கியமான ஒரு திரைப்படம் வந்து அசுரன் படத்தை சொல்லுவேன். இதற்கு வந்து பூமணி கூட வந்து ஒரு இதில் எனக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லைன்னு சொன்னதாக கூட ஒரு தகவல் இருக்குது. பட் எல்லா எழுத்தாளருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா திரைக்கதை வேறு, நாவல் வேறு, சிறுகதை வேறு. ஸோ இதுலேருந்து இந்த டிரான்சிஷன் மக்களுக்கு போகும்பொழுது நான் யாராவது ஒரு கேரக்டரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ உண்மையாக சொல்லப்போனால் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய வசனம்னு சொல்லுவாங்க, படிப்புன்னு தான் நமக்கு எல்லாத்தையுமே ஒத்துக்கணும், அது வந்து விட்டுறாத அப்படின்னு சொல்லுவார். அதே போல் விட்டுறாதன்னு சொல்கிறத மட்டும் இல்லாமல் ஒன்று விஷயம் சொல்கிறார், அவங்க படிச்சுட்டு அவங்க வசந்த இடத்துல உட்காந்த போது இருக்கிற தப்பை நீ செய்யாதன்னு சொல்லுவாங்க. இந்த வசனம் வந்து
அந்த படத்தில் அந்த நாவலில் கிடையாது. ஆனால் ஒரு படமாக மாறும்பொழுது, அது திரைக்கதையாக மாறும்போது, ஒரு ஆளுடைய வழி, ஒரு குடும்பத்தோட வழியாக மாறும்போது, அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த திரைக்கதையோட மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்தையும் வித்தியாசத்தை உணரணும்னா நீங்கள் வந்து பூமணியோட நாவலும் படிக்கணும். படிச்சுட்டு இமீடியட்டாக இந்த அசுரன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவாக மாற்றுறதில் அதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு நாவலில் நமக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, இது யார் மேலே இந்த கதை போக போகுதுன்றது விஷயம் இல்லாது எவ்வளோ மாற்றிருக்காங்க, எவ்வளோ திறம்பட செஞ்சுருக்காங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ அடுத்து இன்னொரு படத்துடைய திரைக்கதை நாவலில் இருந்து திரைக்கதையான விஷயங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.